Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will make a super tasty and sweet recipe. It is very easy to make and very tasty. In this sweet recipe, we will add a small tumbler. In this small tumbler, we will add a tumbler. 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 We இப்போ இந்த ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசில இருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதல தண்ணி ஏதோ சேக்காம லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஏதோ சேக்காம அரைச்சுக்கோங்க. இப்போ பாருங்க தண்ணி ஏதோ சேக்காம இந்த அளவுக்கு வந்து அரைச்சு எடுத்துறோம். லைட்டா ஒரு கொரகொரப்பு இருந்தா போதுங்க. ரொம்ப மாவாவும் இருக்க கூடாது. இப்ப இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம். நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா வெள்ளப்பொடியோ அல்லது சக்கரையோ கூட பயன்படுத்தலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா mix ஆகணும். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அதிகமா விட்டற வேண்டாம். இப்ப நம்ம அரைச்சத ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்தியாச்சு. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அதை சேர்த்தறலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததும் நமக்கு இந்த மாவு வந்துட்டு நல்லா திக் ஆயிரும் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கேங்க நீங்க விருப்பப்பட்டீங்கனா இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட எடுத்துக்கலாம் தேங்காய் அதிகமா சேக்க சேக்க இன்னும் நல்லா டேஸ்டாதா இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்க நமக்கு மாவு திக் ஆயிருச்சு இதுல ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஸ்வீட் நல்ல வாசனையா நல்ல சுவையா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் இப்போ சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டறலாம் அவ்வளவுதாங்க நம்ம ஸ்வீட்டுக்கான மாவு வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சின்ன சின்ன பவுலோ அல்லது சின்ன சின்ன டம்ளர் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு குட்டி குட்டி பவுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதல கொஞ்சமா நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவுல இருந்து ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து இதல ஊத்திக்கலாம் இப்போ இத வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டா இருக்குங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்தியும் கூட இப்ப இந்த நாலு பவுல்லையும் நம்ம இந்த மாவு வந்துட்டு ஊத்தியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் ஒரு இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுனா அத வந்து வச்சுக்கலாம் இப்ப தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்ப நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சிக்கறேங்க இதல நம்ம மாவு ஊத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த கிண்ணங்களை வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 12 நிமிஷம் கிட்ட இது நல்லா வேகட்டும் 12 ல இருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆகுங்க இது நல்லா வேகட்டும் மூடி வச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வெந்திருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருச்சு இப்ப இதை எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிரலாம் நம்ம கிண்ணத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப அழகா வருங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிரலாம் சூப்பரான டேஸ்டியான தேங்காய் அரிசி ஸ்வீட் ரெடி ஆயிருச்சுங்க இத நம்ம சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேல கொஞ்சமா கார்னிஷிங்க்கு நட்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அத மேல தூவி விட்டு சர்வ் பண்ணிரலாம் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க Thank you